கடந்த சில வாரங்களாக இவரை பற்றி பேசாத ஊடகங்களே இல்லை எனலாம். ஐபிஎல்லில் சிம்ம சொப்பனமான சென்னை சூப்பர் கிங்ஸின் செல்லப்பிள்ளை, தோனியின் வலதுகை என்று அழைக்கப்படும் சுரேஷ் ரெய்னாதான் நமது இன்றைய கதை நாயகன். வீட்டிற்கு கடைக்குட்டி பிள்ளையான சுரேஷ் ரெய்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் இராணுவ குடும்பத்திலிருந்து. சுரேஷ் ரெய்னா தனது சிறு வயதில் சீனியர்களால் பட்ட அவமானங்களை என்னால் சொல்ல மாளாது. இந்நேரம் அது உங்கள் செவிகளை எட்டியிருக்கும். சுரேஷ் ரெய்னா தனது சோதனைகளை சாதனைகளாக மாற்றியவர். அவருக்கு சிறுநீரால் அபிஷேகம் செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது அவரை நல் வார்த்தைகளால் பட்டாபிஷேகம் செய்து கொண்டிருப்பார்கள். அடுத்தவர் ஜெயித்தாலும் தான் ஜெயித்தது போல் கொண்டாடும் உணர்வாளன், தன் அணிக்காக முழு அர்ப்பணிப்பையும் கொடுக்கும் எல்லாளன், அவரின் நற்பண்புகளை சொல்ல இந்த ஒரு காணொளி போதாது. கிரிக்கெட்டில் அவர் கடந்து வந்த பாதையை காண்போம். 2000 கிரிக்கெட் பயிற்சி பள்ளியில் சேர்கிறார் ரெய்னா. 2002 16 உட்பட்ட இந்திய அணிக்கு தலைமை தாங்குகிறார். தனது 15 வயதில் 19 வயதினருக்கு உட்பட்ட இந்திய அணியில் விளையாட வாய்ப்பு கிடைக்கிறது, இங்கிலாந்து அணிக்கு எதிராக. அச்சிறு வயதிலும் 2 அரை சதங்களை விளாசினார் இங்கிலாந்து மண்ணில். அந்த உத்வேகத்தை பார்த்த இந்திய தேர்வாளர்கள் அவரை அடுத்த ஆண்டு உலகக்கோப்பை அணிக்கும் தேர்வு செய்கின்றனர். இந்த உலகிற்கு தான் எப்படிப்பட்ட ஆட்டக்காரன் என்பதை வெளிக்கொணர்கிறார் சுரேஷ் ரெய்னா. 3 அரை சதங்கள், அதில் ஒரு ஆட்டத்தில் 38 பந்துகளில் 90 ரன்கள் அடிக்கிறார் அதிரடியாக. நல்ல ஃபார்மை பார்த்து 2005 பார்டர் கவாஸ்கர் உதவித்தொகை ஆஸ்திரேலிய அகாடமியால் இவருக்கு வழங்கப்படுகிறது. அதே ஆண்டில் இலங்கை அணிக்கு எதிராக தனது முதல் போட்டியை 17 இந்திய அணிக்காக விளையாடுகிறார் சுரேஷ் ரெய்னா. தனது அற்புதமான ஷார்ட் செலெக்ஷன்களால் அவரை வித்தியாசப்படுத்திக் கொள்கிறார் மற்ற வீரர்களிலிருந்து. தனது முதல் தரமான சம்பவத்தை 18 தோனியுடன் இணைந்து 2006 ஃபரிதாபாத்தில் செய்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான அப்போட்டியில் இலக்கு 226, இந்தியா 92-5 என்ற இக்கட்டான நிலை. கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 89 81 ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பெற செய்கிறார். அதன் பின்பு இந்தியாவின் பிரதான 15 அணியில் எப்பொழுதும் இடம் பெறுவார். 2010 இந்தியாவிற்கான தென்னாப்பிரிக்க அணியில் இவர் பெயர் இல்லாதது ஆச்சரியத்தை அளித்தது. ஆனால் அதே ஆண்டு முதன்முறையாக இந்தியாவின் கேப்டனாக ஜிம்பாப்வே தொடருக்கு அறிவிக்கப்பட்டார். மூத்த வீரர்களுக்கு அப்போட்டியில் ஓய்வு கொடுக்கப்பட்டது. அவரது கேப்டன்ஷிப்பில் முதலாவது போட்டியை களம் கண்டவர்கள் யார் தெரியுமா? தற்போது இந்திய அணியின் தலைவர் வீராட் கோலி மற்றும் சுழற்பந்து ஜாம்பவான் அஸ்வின். பின்னாளில் வீராட் கோலிக்காக 20 போட்டிகளில் தனது இடத்தை விட்டு கொடுத்தவர் ரெய்னா. அதே ஆண்டு 20 உலகக்கோப்பையில் வலிமை வாய்ந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 60 101 கொடுத்து தனது அடுத்த சம்பவத்தை பதிவு செய்தார். அப்போட்டியில் 2 முரளி விஜய் ஆட்டமிழந்த பிறகு தனது புயல் வேக ஆட்டத்தால் எதிர்முனையில் பந்து வீசிய ஜாம்பவன்களான டெய்ல் ஸ்டேல், மோர்னி மோர்கள் அனைவரையும் துவம்சம் செய்து அதகலப்படுத்துகிறார் சுரேஷ் ரெய்னா. சிங்கிற்கு பிறகு இப்படி ஒரு அதிரடி ஆட்டக்காரர்களை இந்தியா அப்போதுதான் பார்க்கிறது. இப்படிப்பட்ட சுரேஷ் ரெய்னா 2011 உலகக்கோப்பையில் பாதி தொடர் வரை இருக்கையில் உட்கார வைக்கப்படுகிறார். காரணம், யூசப்பதான் இவரை விட அனுபவம் பெற்றிருந்ததால். ஷேவாக் ஒரு போட்டியில் அடிபட ரெய்னாவுக்கு கிடைத்தது வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு என்று கூறலாம். முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 160 எடுத்தது. இந்திய அணிக்கு சச்சின் மற்றும் காம்பீர் நல்ல தொடக்கத்தை அளித்தனர். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சரியாக பிரகாசிக்காததால் விக்கெட்டுகள் மலமளவளவென சரிந்தன. 185-6 என்ற இக்கட்டான நிலை. மைதானமே முழு அமைதியாக இருந்தது. பயம் என்பது என் அகராதியிலே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலியாவின் அனல் பறக்கும் பந்துகளை பவுண்டரிக்கு விளாசினார் சுரேஷ் ரெய்னா. பிரெட்லியின் ஒரு பந்தை அவர் தலைக்கு மேல் பறக்கவிட்டார். அந்த அதி அற்புதமான சிக்ஸரை மறக்காதவர்களில் நானும் ஒருவன். 28 34 குவித்து இந்தியா வெற்றி பெற உதவினார். அடுத்து அரையிறுதி போட்டி இந்தியாவின் பிரதான எதிரியான பாகிஸ்தான் அணியுடன். போருக்கு போவதற்கு சமமான போட்டி.
சச்சின் 85 ரன்களில் ஆட்டமிழக்க இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு இக்கட்டான நிலை. 187 ரன்னுக்கு 5 விக்கெட்டு என்ற நிலையுடன் சுரேஷ் ரெய்னா கடைசி கட்ட பேட்ஸ்மேன்களுடன் ஒரு முனையில் போராடி இந்தியாவை 260 என்ற நல்ல ஸ்குயருக்கு கொண்டு வருகிறார். அவர் எடுத்த 36 ரன்கள் தான் அன்று இந்தியா வெற்றி பெறுவதற்கு வித்திட்டது என்றால் அது மிகையல்ல. இந்தியாவின் அப்போது பயிற்சியாளரான கேரி கிஸ்டல் சொல்கிறார், சுரேஷ் ரெய்னாவின் இந்த குரூஷியல் நாக்குகள் தான் எங்களுக்கு வேல்டு கப்பை கொண்டு வந்தது என்று. அடுத்து 2014 ஆண்டு கார்டிஃபில் இந்தியா 110-3 என்ற இக்கட்டான நிலையில் இருந்தபோதும் ரெய்னா மற்றும் தோனி ஜோடியே எப்பொழுதும் போல் செவ்வனவே அப்போட்டியை முடித்து வைத்தனர். 2015 ஆண்டு உலகக்கோப்பையிலும் இந்தியா காலிறுதிப் போட்டிற்கு முந்தைய போட்டியில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 96-5 என்று பரிதாப நிலையில் தத்தளித்த போதும் ஆபத் பாண்டவனாக வந்து சதம் விளாசி கரையை சேர்த்தவர் ரெய்னா. எப்பொழுதெல்லாம் இந்தியா வெற்றி பெற நடுக்கடலில் தத்தளிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தனது பராக்கிரமத்தால் கரை சேர்த்தவர் ரெய்னா. தோனியில் பாதிதான் ரெய்னா என்று நான் சொல்வேன். ஐபிஎல்லில் அவர் படைத்த சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் இந்திய அணியில் இடம் கிடைக்காமல் 80 லட்சம் ரூபாய் கடனால் வாழ்க்கை கேள்விக்குறியான போது ஐபிஎல் அவருக்கு நம்பிக்கையை கொடுத்தது. ஐபிஎல்லில் 6000 ரன்களை கடத்த முதல் வீரர் இவர்தான். ரெய்னா ஒரு அற்புதமான ஃபீல்டரும் கூட. இவரை போன்று ஃபீல்டிங் செய்ய இப்போது ஆள் இல்லை எனலாம் இந்திய அணியில். ஜாண்டி ரோட்ஸ் வெளியிட்ட 5 பெஸ்ட் ஃபீல்டர் பட்டியலில் முதலிடம் கொடுத்தது ரெய்னாவிற்கே. தோனி இவரை சேஃபஸ்ட் ஹேண்ட் இன் தி இந்தியன் டீம் என்று சொல்வது உண்டு. இந்தியாவின் அனைத்து விதமான போட்டிகளிலும் சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனைக்குரியவரும் இவரே. 20 மற்றும் 50 ஓவர் உலகக்கோப்பைகளில் சதம் கண்ட ஒரே வீரர் என்ற சாதனையை வைத்துள்ளவரும் இவரே. தான் விளையாடிய முதல் போட்டியிலேயே சதம் கண்ட வீரர், ஐபிஎல்லில் 100 சிக்சர்களை கண்ட முதல் இந்திய வீரர் என்ற பெருமைக்கும் உரியவர். இதுபோன்று பற்பல சாதனைகளை கொண்டவர் ரெய்னா. இந்தியா இவரை போன்று எதிர்காலத்தில் ஒரு வீரரை சந்திக்குமா என்றால் அது கேள்விக்குரியே. ரெய்னா தனது புறத்தினை போன்றே அவருடன் விளையாடும் அனைவருக்கும் அகத்தில் புத்துணர்ச்சியை வாரி வழங்குவார் என்றால் அது மிகையல்ல. ரெய்னாவின் ஓய்வு முடிவு எனக்கு சிறு வருத்தமே. ரெய்னா மீண்டும் ஓய்விலிருந்து வெளிவந்து இந்திய அணிக்காக விளையாடுவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம் ஒரு கிரிக்கெட் நாயகனின் கதையுடன்.